நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்டகிரல் கோச் ஃபேக்டரியில வந்திருக்கக்கூடிய அப்ரண்டிஸுக்கான நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நாம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தகுதியும் விருப்பும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும், ஆஃப்லைன்லாம் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும், எளிமையாகவே விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 25/9/2020. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா 4/9/2020. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1000 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. தேர்வெல்லாம் வந்து கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்லாம் வந்து கிடையாது. இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்னையில் உள்ள இன்டர்னல் கோச் பேக்கெட்டில் இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நியூ, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்ரண்டிஸ் 2020 அப்ளை ஆன்லைன் இருக்கு பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுன்றது நம்ம தனியாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தற்போது நம்ம இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம ஒவ்வொன்றை பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ காய்ஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 4/9/2020 அன்று வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/9/2020. ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 4/9/2020 from 9:30 hours. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சிலிருந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000 கடிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹையர் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி டிப்ளமோ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. இது பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஷிப் ட்ரைனிங், இது நாட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/10/2020 அன்று உள்ளபடி மினிமம் பார்த்தீங்கன்னா 15 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா 27 வயது வரை ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 29 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்.
பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா 34 வயது வரை விண்ணப்பிக்கலாம், உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். மினிமம் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா XITI கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மினிமம் பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அந்த மேத்ஸ் வந்து படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த சிஸ்டம் வந்து படிச்சிருக்கோம்னா 10+2 சிஸ்டம் வந்து படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இந்த நோட்டிஃபைட் ட்ரேட், அதை பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் ரிலவன்ட் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிட்டிகிட்ட வயசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மினிமம் பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா சயின்ஸு மற்றும் மேத்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக்க எம்எல்டி ரேடியாலஜி அண்டு பாத்தாலஜி பார்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி வந்து படிச்சிருக்கணும், சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும், அப்போதான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைபண்டு ஃப்ரெஷர்ஸ் 10ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் தராங்க பர் மந்த்துக்கு. ஃப்ரெஷர்ஸ் 12th ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் பர் மந்த்துக்கு வந்து தராங்க. XITI பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் பர் மந்த்துக்கு வந்து தராங்க. அதுக்கடுத்தாங்க எப்படி விண்ணப்பிக்கணுன்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம விரைவில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/9/2020. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி விமன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது, நோ அப்ளிகேஷன் ஃபீஸ். அதை கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க இன்கேஸ் ஆஃப் 2 கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் மார்க்ஸ் இருக்குங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டர் ஏஜ் யாரோ அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் சேமாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முன்னாடி யார் பாஸ் பண்ணுவாங்களோ அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இங்கே கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரென்ஷிப் ட்ரைனிங் இது எம்ப்ளாய்மெண்ட்லாம் வந்து கிடையாது, நாட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.